திருக்குமார், நான் குலாவடி குமரன் ஸ்டோர்ஸ் உரிமையாளர். நான் இதை எனது நிறுவனத்தை 2008 நடத்தி வருகின்றேன். இப்போ இருக்கிற இந்த 4 பொருட்களுக்கு விலையை குறைச்சி மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமாக அத்தியாவசியம் மா, சீனி, பருப்பு, ஒயில், 4 சாமானும். இது வந்து கம்பெனி ரீதியாக குறைக்கப்பட்டது என்பதை அடுத்து எனக்கு கிடைக்கிற லாபத்தை மட்டுப்படுத்தி மக்களோடு கொண்டுள்ள அந்த உறவு என்னென்னு சொல்ற வாடிக்கையாளருக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் கூடுதலாக வளரணும் என்பதை சுட்டி செஞ்சு கொண்டிருக்கேன். மற்றபடி சில பொருட்கள் இப்போதைக்கு தற்சமயம் கொஞ்சம் குறைஞ்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பம் இருந்த சூழ்நிலையை விட இப்போ ஓரளவுக்கு அநேகமாக குறைஞ்சி வருது. இன்னும் மேலும் குறைஞ்சி வருமாயின் இன்னும் நம்ம குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தற்சமயம் இப்போது பருப்பு 400 ரூபா, ஒயிலின் விலை 600 ரூபா, சீனி 250 ரூபா, மா 300 ரூபா. இந்த 4 தற்சமயம் விலை குறைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் பலமையான சில பொருட்களுக்கு நம்மளால் இப்போ பால் மாப்பட்டி அதுகளுக்குரிய அந்த விலக்கழிவுகள் நம்மளால் வளமை போல் கொடுக்கப்படுறது, அது வளமை போல் கொடுபட்டு கொண்டிருக்கிறது. இது இப்போ இந்த இருந்த சூழ்நிலைக்கு இப்போ உள்ள பெரும் மாற்றமாக மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆரம்பம் மா மக்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தட்டுப்பாடான நிலைமை ஒன்றிருந்து வந்தது. 350-400 ரூபா வரையில் விற்று கொண்டு போனாங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த மா கிடைச்சது வந்து எனக்கு லாபம்ன்றதை விட எனக்கு அந்த கைக்கு கிடைச்ச, எனக்கு உண்மையாக சொல்ல போனால் 295 ரூபாக்கு அண்டு கிடைச்ச ஒரு 50 மூடை மாவைத்தான் நான் டக்குனா 300 ரூபாக்கு விற்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைச்சேன். நான் எனக்கு மத்தாக்களால் கிடைக்கிறது அப்படி எந்தவித ஆகியமெனும் கிடைக்கல, மக்களிடையே கூடிய வரவேற்பு தான் கிடைச்சது. மேலும் இன்னும் குறைஞ்சி வருமாயின் இன்னும் குறைஞ்சி கொடுத்தா மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள நெருக்கம், அதாவது உறவுத்தன்மை இன்னும் மேலும் வளரும் என்பதை எதிர்பார்க்கேன். அதாவது இப்போ பொருட்கள் விலை மாற்றங்கள் என்பது விலை கூடுற ரம்மில் நாங்கள் வந்து கூட்டுறது வளமையும் தான். திடீரென மக்களுக்கு இடையில் அந்த எலும்பும் கேள்வி எப்படின்னா குறைஞ்சா மட்டும் குறைக்கிறது இல்லைன்றது. அது வந்து இப்போ எங்களுக்கு இப்போ சரியான அந்த கவர்மெண்ட் அந்த கெசட் வந்து வெளியிடுவாங்க, இது அமலுக்கு வந்துட்டு தான் வரையிலையான்றது, அந்த அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ சில விஷயம் இப்போ இந்த மா வந்து மா 220 ரூபா என்னன்னு சொல்லி தான் அந்த செய்தி ஒன்றில் வெளியாகினது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு இது வரைக்கும் அந்த சாமான் பொருள் கிடைக்கலை. ஆனால் மக்களுக்கு உண்மைக்கு அந்த சூழ்நிலை வந்து தெரியாது. எப்பயுமே 220 ரூபான்னு வாசிக்கப்பட்டதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்குன்றத ஒரு கவர்மெண்ட், அதாவது அந்த கெசட் ஒன்று எங்களுக்கு தெரியும், கவர்மெண்டால் வெளியிடுவாங்க, அதை நாங்கள் எப்பயும் விசாரித்து கொண்டிருப்போம். அது மாற்றப்படும் வகையில் நாங்கள் எப்படியுமே அதை மாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். குறிப்பிட்ட காலத்திலலாம் கொஞ்சம் தட்டுப்பாடு நிலைமையும் பெரிய ஒரு மக்களுக்குரிய ஒரு சரியான ஒரு கஷ்ட சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணினது. இப்போ இருக்கிறது வந்து இப்போ கேஸ் ஓரளவுக்கு இப்போ எங்களுக்கு இப்போ சந்தையில் கொஞ்சம் வந்தாலும் கூட கன பேர் இப்போ வந்து கேஸ் பாவனையை கொஞ்சம் விட்டு வாய்த்தாங்க. அந்த நிலைமைக்குள்ளே பிறகு பாவித்தவங்க இப்போதைக்கு கேஸ் என்பது ஒரு முக்கியம் அத்தியாவசியம்ன்றா மட்டும்தான் பாவிக்கிற அளவுக்கு பாவிக்காங்க. இப்போ நம்ம அந்த டைம்களில் விற்ற கேஸோட வீதம் வந்து இப்போ குறைவு. இப்போ ஒரு கேஸ் வாங்குதுன்னா மஞ்சள் கேஸ் 5500 ரூபா, நீல கேஸ் 4500 ரூபான்டா அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு அத்தியாவசிய பொருளாகத்தான் இப்போ பாவிக்காங்க. பிறகுல பாவிக்கக்கூடிய ஆக்கள் இப்போ பிறகுல பாவிக்கிற அளவுக்கு அவங்களோட சூழ்நிலையை மாற்றி அமைச்சும் வச்சிருக்காங்க. மற்றது இப்போ சில சாமான் இப்போ முட்டை வந்து கிழங்கு வெங்காயம் வெள்ளப்பூடெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை அன்றாடம் மாறும். அதை வந்து நாங்கள் அண்டண்டு முன்னுக்கு போட்டில் வந்து மாற்றி போட்டு கொண்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவிடத்த அவிடத்த எங்களுக்குரிய 6 ரூபாயோ 5 ரூபா அந்த 10 ரூபாக்குட்பட்ட லாபத்தை வச்சு போட்டு கொண்டிருக்கோம்.
இப்போ வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் விலையை குறைக்கிறது வந்து இப்போ மக்கள்கிட்ட ஒரு நிலன் ஒன்றும் ஒரு பக்கம் இருக்குது. மற்றது எங்களோட சூழ்நிலை வந்து வந்து இப்போ நாங்கள் எடுக்கிற சாமான் இப்போ 20 ரூபா 30 ரூபா லாபம் பெற்று கொடுக்குறத நம்ம 5 ரூபா லாபம் கிடைச்சாலும் அதை எடுக்கிறாண்டு வண்டியில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று எங்களுக்கு அமையுது. அது ஒரு பக்கம் எங்களுக்கும் அதில் ஒரு பிரயோசனம் உண்டு இருக்குது, மக்களுக்கும் பிரயோசனம் எங்களுக்கும் பிரயோசனம். மற்றது அதை நாங்கள் திருப்பி ஒரு நாளில் முடிஞ்சு போட்டு நாளைக்கு திருப்பி கொள்முதல் செய்யக்கூடிய இது எங்களுக்கும் எங்களுக்கும் அது நன்மை. லாபம்ன்றது வந்து அதாவது கூடின லாபத்தை எதிர்பார்க்காம மக்களுக்காக நாங்கள் குறைஞ்ச லாபத்தோடு நமது ஸ்தாபனம் தொடர்ந்து மக்களுக்காக இந்த சேவையை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்.